ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பெல் பேப்பர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து என்ன வந்து பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து நான் சாண்ட் ரிவ்யூ மூவியை பற்றி போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து இந்த டால் கிராஸ் மூவியை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு சேஞ்சுக்காக பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ இது வந்து ஒரு டைம் ட்ராவல் மூவி. இது நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. பட் நான் இந்த மூவிலேருந்து என்ன பார்த்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி மூவி வந்து வேணும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கதைக்குள்ளே போனீங்கன்னா, இவங்க பேர் வந்து பெக்கி. நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இவங்க வந்து ஒரு காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அண்ணனோட. அவங்க பிரதரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து இவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்காக டெலிவரி இதுக்காக போயிட்டுருக்காங்க. அவருக்கு வந்து இந்த குழந்தை பிறக்கிறதுல வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் வந்து அவங்க புக்கை படிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சோகமாக போயிட்டுருக்காங்க. ஒரு காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு சர்ச் வருது. திடீர்னு அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது அவங்க கார் வந்து சடனாக வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அந்த சர்ச்சில். எதனால் ஸ்டாப் ஆச்சுன்னா, அவங்க ஒரு பையன் வந்து கத்துற ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அதாவது அந்த ஆளே இல்லாத ஒரு ரோட்டில் வந்து ஒரு வாய்ஸ் மாதிரி கேட்குது, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்டுட்ருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்ம அமெரிக்கா அந்த மாதிரி யூஎஸ்லலாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு சர்ச்சு அந்த இதை மாதிரி போயிட்டுருக்கு. லோன்லியாக தனிமையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அவங்க அண்ணன் வந்து சொல்கிறேன், நான் வந்து அந்த பையனை போய் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்டே சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப நேரமாக ஹீரோயின் வந்து காலையில் போனாங்க வெயிட் பண்ணுறாங்க. என்னடா இது இவ்வளோ டைம் ஆச்சு, ஒன்று நம்ம அண்ணனை காணுமே அப்படின்றாங்க. வாய்ஸ் ஃபோன் கால் ட்ரை பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கால் பண்ணுறாங்க, எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அப்புறம் இவங்களும் வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி வாய்ஸ் கேட்டதுனால சரி என்ன தான் நடக்குது போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து போகிறாங்க. இதுதான் இந்த படத்தோட இதிலே ஆரம்பிக்குது, ட்விஸ்ட்டே ஆரம்பிக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து போகும்போது என்னென்ன மாதிரி நடக்குது அப்படின்றதான் நம்ம இந்த படத்தில் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து போகிறாங்க அந்த டால் கிராஸில். இந்த படம் பேர் வந்து ஒரு டால் கிராஸ். அதனால் இந்த டால் கிராஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பக்கத்தில் கேட்குற மாதிரி இருக்குது. என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற வாய்ஸ் அவங்க அண்ணன் வாய்ஸ்லேருந்து ஒரு சைட்லேருந்து கேட்குது, இன்னொரு சைட்லேருந்து அந்த பையனோட வாய்ஸ். ஸோ இந்த மாதிரி மாற்றி கேட்டுகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடுறாங்க. அவங்க பேபி அவங்கள கூல் பண்ணுறதுக்காக அவங்க பேபி இதுக்காக அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்காங்க. பாட்டு கேட்குறாங்க, பாட்டு பாடுறாங்க, அப்படியே அவங்க போயிட்டுருக்காங்க. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்க என்னடா இது ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டாங்க, என்னடா இது நம்ம நடந்துகிட்டே இருக்கோம் எதுவுமே நடக்கலையே, அந்த வாய்ஸ் மட்டும் நம்மளுக்கு கேட்டுகிட்டே இருக்குது, நம்ம வந்து எதுவுமே பண்ணலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க அண்ணனை வந்து கால் பண்ண கேரிஸ் கால் அப்படின்னு பேசிட்டு அப்படியே போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அண்ணன் வந்து ஒரு சைட்லேருந்து அந்த பையனோட வாய்ஸ் வந்து திடீர்னு ஒரு சைடில் தூரமாக்கிது. அப்போ தான் அவங்க வந்து சொன்னாங்க, நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை வச்சு நம்ம வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு சீனில் வருது, ஒரு பையனை வந்து காட்டுறாங்க. அந்த பையன் வந்து யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இதில் வந்து அவன் ரொம்ப நாளாக இந்த இதிலே இருக்கான், நான் இந்த கிராஸ்லேயே இருக்கேன், எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து நான் ரொம்ப நாளாக இந்த இடத்துலே இருக்கேன் அப்படின்ற. உடனே இவங்க அண்ணனை வந்து இவங்க வந்து இது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் இதுவன் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது எப்படி வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா, அவங்க வந்து ஒரு வழியாக அந்த இடத்துல வந்து எல்லோரும் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து விசித்திரமான ஒரு நாய், ஃப்ரெட்டுன்னு ஒரு நாய் வந்து இறந்து கிடக்குது. நிறைய டெட் பாடிஸ், உடனே அந்த பையன் சொல்கிறான், இங்கே நிறைய டெட் பாடிஸ் அந்த மாதிரி ஐட்டம் தான் நிறையா இருக்கும், இங்கே நிறைய பேர் வந்து காப்பாது இந்த ட்ரை இதில் இந்த கிராஸ் கிட்ட வந்து நிறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இதுவாக ஷாக்கிங்காக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னை காப்பாற்ற என்ன நிறைய பேர் வருவாங்க, அந்த ஃப்ரெட்டுன்ற நாயை வந்து இது பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த பையன் வந்து, நான் இங்கே ரொம்ப நாளாக தான் இருக்கேன், என் கூட நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். சரி சரிப்பா, நான் வந்து உன்னை வந்து நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவங்கள வந்து அவங்க நம்பின உடனே என்னாச்சு, அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அவங்க அண்ணன் கேரஸும் வரான். அவனும் வந்துட்ட உடனே அவனுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுது, அவங்க ரெண்டு பேரும் வந்து போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து
அந்த அண்ணன் வந்து போயிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேமிலி காமிக்கிறாங்க, ராஸ் என்ற ஒன்றும் அவங்களோட ஒய்ஃபையும் காமிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே வந்து என் பையனை வந்து காப்பாற்றணும் அப்படின்றாங்க. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு, அதாவது இதை வந்து ஒரு டைம் ட்ராவல் மூவி. ஸோ இவங்க வந்து அவங்க பையனை காப்பாற்றுறது இதே வந்து வேலையை இது இருப்பாங்க. உடனே அந்த பையன் சொல்கிற இதுக்கெலாம் காரணம் வந்து ஒரு கல் அப்படின்னு இவங்களோட ராஸ் சொல்கிறதையும் எல்லோரும் நம்புகிறாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே அவங்க ஒய்ஃபு எல்லாருமே வந்த பையன் அந்த ஃபேமிலி அப்புறம் இவங்க அண்ணன் தங்கச்சி பெக்கி நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே போயிட்டே இருக்காங்க. ரெண்டு பேருமே போயிட்டே இருக்கும்போது அந்த பையனை சொல்லுவோம், ஆமாம் இந்த ராஸ் சொல்கிற இந்த பையன் சொல்கிறதுலாம் உண்மைதான் அப்படின்னு ஒரு கல்லில் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. கல்லில் கூட்டிகிட்டு போய் காமிச்சா அந்த கல் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலியன் மாதிரி இருக்குது, அந்த பையன் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து இவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஓ இந்த பையன் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி. அந்த கல் உடனே அந்த ராஸ் வந்து என்ன பண்ணுறான், வந்துடுறான், வந்து வந்து எல்லாரையும் அந்த ஒய்ஃபை வந்து தலையில் அடித்து அப்படியே சாவடிக்கிறான். அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது. அவன் அப்படி சாவடிச்சிட்டோடனே எல்லாருக்கும் வந்து ரொம்ப வந்து அந்த வெக்கியையும் சாவடிச்சிடுறான். ஸோ இதுலேருந்து அப்படியே இது முடியுது. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இதான் இந்த ஹஸ்பண்ட் வெக்கியோட ஹஸ்பண்ட் வரான். அவன் வந்து என்னடா இது ரொம்ப நாளாக ஆளே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இந்த இடத்துக்கு வரான். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெக்கியோட குழந்தை வந்து பார்த்திங்கன்னா 6 months தான் இருக்குது. ஸோ 6 months ஆனதுனால அந்த குழந்தை வந்து அப்படியே வெளியில் எடுத்து அந்த பெக்கிக்கு வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது ராஸ் கிட்ட சொல்கிறான். அவன் வந்து அந்த குழந்தைய வந்து சாவடிச்சிடுறான். அந்த குழந்தைய வந்து அப்படியே கொடுக்குறான், அந்த 6 months கருவை இந்த இதை வச்சு சாப்பிடு. இதெல்லாம் அப்படியே அவளுக்கு கனவு மாதிரி அப்படியே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பி அந்த பையன் வந்து அதே திருப்பி அவள் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வரான், பெக்கியை தேடிட்டு வரான். அவளுக்கு என்ன இது வந்து ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு டைம் ட்ராவல் மூவி. அந்த கிராஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இதான் இந்த கிளைமேக்ஸோட மெயின் பண்ண நான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிராஸ் வந்து தானாகவே சுருட்டி அந்த முடிச்ச போட்டு ஒரு பாயிண்டில் நம்ம சின்ன வயசில் இது விளையாடுவோம்ல அந்த ஹிண்ட் கேம்ஸ் அந்த மாதிரி இருக்குது, பாத் கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இது விளையாடுற மாதிரி அந்த கிராஸே வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணுது. ஸோ திருப்பி அவங்க ஹஸ்பண்ட் வர என்னடா இது ஒரு 6 months எப்படி ஒரு டைம் ட்ராவல் எப்படி நடக்கும்ன்ற மாதிரி இருந்தது. ஸோ திருப்பி நடக்கிற மாதிரி இருக்குது. இதில் இது வந்து அவங்க ஒரு கேம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி பரமபதம் கேம் மாதிரி வந்த இடத்துல இது பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதோட கதை. ஸோ இதுதான் பெக்கியோட ஹஸ்பண்ட். அப்புறம் வந்து அவங்க 3 பேரும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான மூவி, இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. பட் ஆனால் டைம் லூப் நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி பார்த்து தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஒரு செமையான மூவி. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி லாக்டவுனில் இந்த மாதிரி பார்க்கணும் இந்த மூவியை போய் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பெக்கியோட ஹஸ்பண்ட் வந்து அந்த காரை வந்து பார்க்குறாரு அந்த சர்ச் வாசலில். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் வேணால் ரிவ்யூ பண்ணால் எனக்கு பின் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த என்னோடய வியூவை வந்து சொல்கிறேன். இதே மாதிரி நல்ல படத்தோடு நான் வரேன்.